சென்னையில் பிரசாத் லேபில் ஒரு முறை வந்து விஜய் சேதுபதி ப்ரெஸ் மீட்டில் ஒரு கேள்வி கேட்டேன். நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப இன்டலெக்சுவலாகவும் மெச்சூர்டாகவும் பேசுகிறீங்களே, நீங்கள் ஏதாவது புத்தகங்கள்லாம் ரெகுலராக படிப்பீங்களா அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொன்னார், இல்லைங்க வாழ்வியல் அனுபவம் தான் நான் பேசிகிட்ருக்கேன் அப்படின்னாரு. எனக்கு இன்னமும் நீங்கள் அவருடைய எல்லா பேட்டிகளுமே பாருங்களேன், அது ரொம்ப மெச்சூர்ட்னஸாக ரொம்ப ரொம்ப வாழ்க்கையை வந்து அனுபவிச்சனால தான் அப்படி பேச முடியும். ஸோ அதனால் எனக்கு விஜய் சேதுபதியை பிடிக்கும். அதே நேரத்தில் ஒரு ப்ரெஸ்ஸை எதிர்கொள்கிற விதமாக இருக்கட்டும், எந்த விஷயத்தையுமே அவர் எதிர்கொள்கிற விதம் வந்து என்னென்னா ரொம்ப அசால்ட்டாக எதிர்கொள்வார். அப்படி ஒரு கேரக்டர் வந்து ரியலாக இருக்கும்போது அதே கேரக்டரே வந்து படத்துலையும் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த சங்கத்தமிழன். ஸோ இந்த திரைப்படத்துடைய விமர்சனத்தை தான் இந்த எபிசோடில் பார்க்க போயிட்டுரும். ஸ்டே டூன் ஜாக்கி சினிமாஸ். Jackie Cinemas, unbiased cinema review. பொதுவாக வந்து விஜய் சேதுபதி வந்து பரிச்சாத்தியமான முயற்சிகளில் வந்து நிறைய படங்கள் வெற்றி அடைஞ்சாலும் கூட அவர் கமர்ஷியல் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி கமர்ஷியலான படங்களுடைய வெற்றி அப்படின்றது வந்து கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அப்படியே இந்த பேலன்ஸ் 50-50 லெவலில் தான் இருக்கும். சங்கத்தமிழன் வந்து ஒரு பியூர் கமர்ஷியல் எலமெண்ட்டில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இதில் வந்து கூடுமான வரை லாஜிக் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் இந்த படம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தினுடைய கதை என்ன? முருகன் அவருடைய, அதாவது முருகன் தான் சங்கத்தமிழன், நம்ம விஜய் சேதுபதி அவருடைய நண்பர் சூரி, இவங்க வந்து சினிமாவில் நடிக்கணும் அப்படின்றது தான் வந்து அவங்களுடைய மிகப்பெரிய ஆம்பிஷன். ஸோ சினிமாவில் நடிக்கணுன்ற எம்மில் இருக்கும்போது ஒரு பாரில் வந்து ரேஷிகனாவை வந்து மீட் பண்ணுறாங்க. ரெண்டு முதல்ல மோதல், அப்புறம் காதல், அதன் பிறகு வந்து காதலில் அப்புறம் ஏதாவது பிரச்சனை இல்லாமல் இருக்குமா இன்டர்வலில் பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய பிரச்சனை, பெரும் பிரச்சனையாக ஒரு பிரச்சனை ஒன்று தெரியுது. அந்த பிரச்சனைகள்லேருந்து சங்கத்தமிழனான விஜய் சேதுபதி வெளிவந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதை. நாம் இந்த விமர்சனத்துடைய ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி விஜய் சேதுபதியோட ரியல் கேரக்டர் எப்படியோ அதே தான் வந்து இதில் வந்து முருகன் கேரக்டரை ஃபஸ்ட்டு வந்து பண்ணுறாரு. அவர் பேசுறது போகிறது அதுவும் வந்து சூரி காம்பினேஷன் ஃபஸ்ட் டைம் ஐ திங்க் ஸோ. ரெண்டு பேரும் சார் சார் போட்டு பேசிக்கிறது வந்து ரொம்ப 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 கலாய்க்கல். அதில் வந்து என்ன சொல்கிறது, டு த கோர் வந்து ரொம்ப ரியாலிட்டியாக பேசியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்த படத்தில். அது மட்டும் கிடையாது, ரேஷ்மி கண்ணா கிட்ட வந்து ட்ரீட் வந்து நான் மயிர் ட்ரீட்டுன்ற ஆரம்பிக்கிறதுலேருந்து விஜய் சேதுபதியினுடைய அந்த அசால்ட்டான விஷயங்கள் வந்து தொடங்க ஆரம்பிக்குது. எஸ்பெஷலி அந்த லவ் சீன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டீ கடையில் பேசுகிற அந்த லவ் சீன் வந்து நான் இதுவரையும் எந்த ஒரு திரைப்படத்துலையுமே நான் இது மாதிரி பார்த்ததே கிடையாது. அவ்வளோ ஒரு மெச்சூர்டான ஒரு சீன் அது. அதே நேரத்தில் அந்த கைப்பட்டதுமே கைப்பட்டுடுச்சு, இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆக போதோ அப்படின்னு நினைக்கிறது வந்து, ஏன்னா சில பொண்ணுங்கிட்ட நம்ம பழகும்பொழுதே அது வந்து அதனுடைய டெப்த்து எங்கே போய் நிற்கும் அப்படின்ற ஒரு பயம் ஒன்று இருக்கும் இல்லையா, அது ரொம்ப அழகாக அந்த கேரக்டர் வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாத்தோட ரேஷ்மிகானாவுடைய ஃப்ரெண்டு வந்து அபாஷன்கா கூப்பிடும்பொழுது ரேஷ்மி வந்து விஜய் சேதுபதி கூட்டதும் விஜய் சேதுபதி எடுக்கக்கூடிய அந்த முடிவும் அந்த பேச்சும், இதுதான் சினிமா. ஒரு கமர்ஷியல் படம் பண்ணுறோம், போனோம், 10 பேர் அடித்தார், உழுந்தார், லோகங்களை ஒரு ஷாட் வச்சாங்க, ரத்தத்தை தொடச்சு போய் திரும்ப வச்சார் அப்படிலாம் இல்லாமல் வாட் இஸ் த சினிமா அப்படின்னா, அந்த அபாஷனுக்காக வந்து விஜய் சேதுபதி பேசுகிற அந்த சீன் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வீட்டில் போய் பேசுகிற அந்த சீன்லாம் வந்து ஃபேண்டாஸ்டிக், திஸ் இஸ் த ரியல் சினிமா. ஸோ அப்படி ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இன்ட்ரோல் பிளாக் வரலையுமே வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லா இருக்கா சார். அப்போ இன்ட்ரோல் பிளாக்குக்கு அப்புறம் அப்படின்னா, அப்போ இந்த மாதிரியே பேசிட்டு தான் அப்புறம் கதை வேணும், அது ஒரு ட்விஸ்ட் வேணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு சோகம் வேணும், அதெல்லாம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் கமர்ஷியல் சினிமாவில் இருக்கிற எலமெண்ட்ஸ், இதெல்லாம் கரெக்டாக வந்து வைக்கணும் அப்படின்றதுக்கான இன்ட்ரோலுக்கு பிறகான சீன்கள் இருந்தாலும் கூட, முதல் பாதியில் இருந்த அந்த பெப்பினஸ் சொல்கிறேன்ல, அந்த கலாய்க்கிறது, அந்த போகிறது, அந்த ரியல் கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, ரியல் மெச்சூர்டான டாக், அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் மிஸ்ஸிங் தான். பட் இருந்தாலும் கதை சொல்லி ஆகணும் இல்லையா. ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது சங்கத்தமிழில் விஜய் சேதுபதி பட்டையை கலைப்பிருக்கார். சூரி வந்து அவருக்கு இணையாக வந்து சர்க்காசமாக பேசுறது, அதாவது என்னென்னா சினிமாவே கலாய்க்கிறது, அந்த கேரக்டர்ஸை கலாய்க்கிறது, ரியல் கேரக்டர்ஸை கலாய்க்கிறது, அது வந்து ரெண்டு பேருடைய காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. சூரியோட காமெடி வந்து காமெடியாக இல்லாமல் அந்த மெச்சூர்டாக பேசுகிற அந்த விஷயங்கள், ரெண்டு பேரும் பேசுகிற விஷயங்களுமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரேஷிகண்ணா அந்த ஃபஸ்ட்டு அந்த காதலை வந்து சொல்கிற அந்த தவிப்பும் சரி, அதே நேரத்தில் கிளைமாக்ஸ்க்கு முன்னாடி வந்து வில்லங்கிட்ட அவங்க பேசுகிற அந்த விஷயமும் சரி, அந்த பெப்பினஸ் அந்த ஹீரோயிசம் எல்லாமே அவங்க மூலமாக சொல்லும்பொழுது அது ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த இடத்துல அவங்க ரொம்ப நல்லாவும் நடிச்சிருக்காங்க. பொதுவாக ஒரு சினிமாவில் சாங்கில் வந்து மாண்டேஜஸ்லாம் காமிக்கும்போது அது ஏதோ ஏனோ தானோன்னு வந்தாங்க சார், ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க சார், நக்கி பார்த்தாங்க சார், போனாங்க சார் அப்படிலாம் இல்லாமல், ஒரு பொண்ணு ஒரு குப்பத்து பக்கம் வரான்னா அவளுக்கு எதெல்லாம் புதுமையான விஷயமாக இருக்கும் அப்படின்னு யோசித்து கவிதைத்தனமான எடுத்த அந்த பாடல் வந்து நிஜமாலுமே ரசிக்க வைக்கிது. நிவேதா பேத்துராஜ் கொஞ்சம் நேரமே வந்தாலும் மனசில் நிற்கிறாங்க. மிக முக்கியமாக அந்த மரப்போராட்டமும் சரி, அதன் பிறகு வந்து தன்னுடைய மாமனை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறப்ப அந்த எக்ஸ்பிளனேஷன், அந்த வீட்டில் வந்து அவங்க வந்து பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சம்மதம் சொன்ன பிறகு வந்து அவங்க முகத்தில் பூக்கிற அந்த சந்தோஷங்கள்லாம் ரியல். இன்டர்வலுக்கு பிறகு நாசர், மைம் கோபி, அது மாதிரி நிறைய நட்சத்திர பட்டாளம் இருந்தாலும் கூட
கதைக்கு இவர்கள் எல்லாம் தேவையாக இருப்பதால் அந்த செகண்ட் ஹாஃப் வந்து ரசிக்க வைக்கிறதாகவே இருக்கின்றது. இருப்பினும் ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டில், ஒரு கமர்ஷியல் படத்தை நான் வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து நிச்சயமாக சோடே போகாது என்பதோடு, ஒரு இந்த படத்தில் என்ன சார் அப்படி ஒரு புதுமை அப்படின்னா, நான் பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃப் எல்லாமே வந்து கொஞ்சம் புதுமையாக தான் இருக்குது, அதே நேரத்தில் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேகாக இருக்குது அப்படின்றதையும் மறுக்க முடியாது. வேல்ராஜனுடைய ஒளிப்பதிவு இந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய பலம். அதே நேரத்தில் ரேஷி கண்ணா அண்ட் விஜய் சேதுபதி ரெண்டு பேருமே அந்த குப்பத்து சாங் வந்து பொயட்டிக்குன்னு தான் சொல்லுவேன், அதுக்கான லைட்டிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ரயில் யார்டோட என்ன சொல்கிறது, அங்கே ஒரு ஃபைட் சீன் வந்து இதுவரையும் நான் தமிழ் சினிமாவில் பார்க்கல, இது வரைக்கும் கொஞ்சம் புதுமையாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. எடிட்டிங் பிரவீன் கேஎல், முக்கியமாக வந்து அந்த இன்ட்ரோல் பிளாக் சண்டை காட்சியில் பிரவீன் கேயலுடைய திறமை பளிச்சிடுகின்றது. விஜய் சந்தர் இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்கின்றார். ரொம்ப ரொம்ப மெச்சூர்டான டயலாக் இந்த படத்தை வந்து ரொம்பவே ரசிக்க வச்சுது. அதே நேரத்தில் முதல் பாதி இன்னும் வந்து என்னை வந்து ரொம்பவே வியப்பில் ஆழ்த்தியதுன்னு சொல்ல முடியும். ஸோ விஜய் சேதுபதி ரசிகர் மட்டுமல்லாது கமர்ஷியல் திரைப்படங்கள் ரசிக்கக்கூடிய யாருக்காக இருந்தாலும் இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். கதை அடித்து போட்டு துவைச்சு காய போட்ட ஒரு பழைய கதை தான் இருந்தாலும் பிரசன்ட் பண்ண விதத்தில் சங்கத்தமிழன் மிளர்கின்றான். இந்த திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5-3. இந்த திரைப்படம் பார்க்க வேண்டிய திரைப்படம் என்று ஜாக்கி சினிமாஸ் பரிந்துரைக்கின்றது. ஸோ அது மட்டும் கிடையாது, நம்ம தினமும் மாலை 6 மணிக்கு அறிவோம் பகிர்வோம் என்ற அறிவியல் சம்பந்தமான சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ரெகுலராக வந்து 6 மணிக்கு டெய்லி பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி 9:00 ஒரு ஆங்கில படம், கொரியன் படம், ஆறு உலக திரைப்படம், ஆறு உள்ளூர் திரைப்படத்தோடு உங்களை தினமும் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த நிகழ்ச்சிகளையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஜாக்கி சினிமாஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக லைக் பண்ணுங்கள். வேறு என்ன, மீண்டும் வேறு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி ஷேக்கர். பை.